மட்டக்களப்பு பவுனதீவு விழாவட்டுவான் கிராம பகுதியில் நாங்கள் ஒரு உதவிக்காக போயிருந்தப்போ எதர்ச்சியாக ஒரு பையனை மீட் பண்ணியிருந்தோம். அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்ததில இருந்து தன்னால எலும்பி நடக்க முடியாத ஒரு வியாதிக்குள்ள உள்ளாக்கி இருக்கிறாரு. தனக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா, தான் எப்பவாச்சும் ஒரு நாளைக்கு எழுந்து நடக்கணும், தன்னை கேலி பண்ணவங்களுக்கு மத்தியிலெல்லாம் தான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவர்கிட்ட நாங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்கும்போது அவர் எங்ககிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்றீங்க குப்பை கிட்ட? நீங்க வட்டி குடுத்து வச்சுக்கலாம். சரி, நான் வட்டி எங்க விடுதேனா? சும்மா அப்படிங்கண்ணா, வடிங்கண்ணா. நான் வந்தா என்ன செய்யணும்? இருக்கும் உலகி 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 முன்ன ஒரு காட்டணும். எல்லாருக்கும் இப்படி இருக்கீங்க வேண்டாம். அது உங்களை இப்ப கேள்வி படுத்திருக்காங்க. கேலி பண்றாகவும் கொனவேறனா? என்ன கேலி பண்ணுவாங்க? நீ எங்க நடக்க போற? முன்னேறி காட்ட மாட்டா. நக்கல் என்றா சின்ன நக்கல் இல்லைண்ணா. ஆடி வரும் பாட்டுக்கு தாயார் உனக்கும் மந்திரமானது அப்படிதான் சொல்லுவேன் நான் எல்லாருக்கிட்டயும். ஏனண்டானா நடக்கலானா இந்த காலு ஆனா. என்ன செய்றீங்க குப்பை கிட்ட? சும்மா இருக்கீங்களா? நாங்க கோகனட் எஃப்எம்ல இருந்து வாரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலாம். அந்த நிகழ்ச்சியில இருந்து பர்மகோட்ல இருக்கிறவங்க அங்க வீணமுற்றவர்கள் வந்து தேடி அவங்களுக்கான உதவிகள் பண்றேன். நடக்க வைக்க இடம் இருக்கு. எனக்கு காஜிலாம் ஓடி தெரியல. என்ன செய்யறீங்க? ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச இதான் இப்படி இருக்கேன்.
இப்படிதான் நிக்கலாம். கால் நிமித்தம் இல்ல என்ன கால் நிமித்தம்னா வண்டி நண்டா நீ கால நேரம் வைங்க அவன் கடக்காலபடி பிடிச்சு எல்லாம் விட்டுற எனக்கு எப்படியே தெரியும் எனக்கு சொல்லுங்கள் நீங்க உங்களுக்கு சொல்றீங்க. சரி 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 சாப்பிட்டீங்க காலையில இது அதான் கடையில இது வாங்கிச்சு இது ஆட்டுக்கால் சாப்பிட்டேனா ஆட்டுக்கால் அதையும் சாப்பிட்டு போட்டு இப்போ டாய்லெட் போகிறதுக்கு என்ன வந்து இப்போ வழியில் எங்கேயா போகிறேன்னு சொல்லிச்சுன்னா எப்படி போகிறீங்க போகிறேன் அப்பாட உதவி தான் போகிறேன். அப்பா எத்தனை வயது இப்போ அவருக்கு நடுக்கு கால் நடுக்கு இப்போ வீல் சேரில் இருந்தா நடுக்கும் பருமா இல்லை இருப்பீங்களா ஒழுங்கா இடிப்போ ஒழுங்கா ஒழுங்கா இருப்பீங்களோ இருபத்தி நாலாம் தேதி 12 பள்ளிக்கூடம் இருக்கு அங்கேயும் போகலையா நீங்க அங்கவும் நான் அங்க நான் போனா தானா எனக்கு நடக்க வைக்கிறது கூட இடம் இதுதா சரி அவருக்கு நடக்கதான் வைக்கும் நீங்கள் எப்படியா கொண்டு போய் இங்கே காய்ச்சல் தந்தா சில ஒழிஞ்சிருவேன் நான் நீங்கள் என்னான உதவி உண்டு செய்யணும் காய்ச்சல் தந்தா மூடு மரம் நம்ம சில ஒழிஞ்சு போட்டு குந்து திரிப்போம் ஏன் செலவழிக்க தேவை இருந்தால் செய்ய தானே தேவை இருக்குதா தேவன்டா நடக்க வைக்கிச்சு பழைய பாராளுமன்ற உறுப்பினர் போல இருக்கீனே பாராளுமன்ற உறுப்பினர் இல்லடாப்பா எந்த கையாளுப்பாடுதான் நீங்க பெரிய கையாளலாம் கைக்குள்ள வச்சுக்கீள் நாங்களும் வீடு ஒன்று கட்டணும் நம்ம நேரத்தில் இருந்த வீடு கட்டுறது வந்து இப்போ உங்களோட இதை பார்த்துக்கலாம் நடக்க வச்சிருக்கேன் நடக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வசதி இல்லாரு உங்களோட கையால் என்ன சொல்றாரு அவரு சொல்றாரு எங்கு நான் விடுவ வேண்டாம் நான் என்ன எங்க இப்படி விடுறேண்ணா நான் சரிங்க நீங்க எப்படியாவது எனக்கு நடக்கிறதுக்கு எங்க நான் ஒரு இடம் இதுந்தா பாருங்க எங்கிட்ட எஃப்எம்ல இருந்து உங்களை பேட்டி மட்டும் தான் எடுக்க வந்திருக்கும் நடக்க வைக்கிறதுக்கு யாரு சொன்னப்ப நாங்க உங்களுக்கு உதவி செய்யவும் உதவி செய்யப்படும் வண்டி எனக்கு தெரியும் என்ன தெரியும் நாங்க உதவி செய்யறல அப்படி நான் செய்யறேன் நாங்க உங்களை பேட்டி தான் எடுக்க வந்தோம் இப்ப இந்த நிலைமையில எப்படி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரீங்க இது இப்படி எப்படி உங்களால இந்த அளவுக்கு இருக்க முடியுதுன்னு கேட்கத்தான் வந்தோம் நாங்க இந்த அளவுக்கு வர வேண்டிய காரணம் அப்பாடது எண்டையும் அப்பாட இது தான் அண்ணா காரணம் அப்பா என்ன அப்பா அப்பா ஒன்று உழைக்கும் போடல ஒன்றுக்கும் போடலண்ணா கைத்தன் தானேண்ணா அம்மாவும் மோசம் போய் ரெண்டு வரையும் எண்ட வீடுதான் அந்த இருக்கிற இது வந்து அதை உங்களோட நீங்கள் அதை பிடிச்சி நடக்க மாட்டீங்களோ அதை பிடிச்சி நடக்கிறானா கொண்டு விழுந்துருவேன் நடப்பீங்களோ அதை பிடிச்சி நடந்து வாமோ வண்டி இல்லைண்டானா நடப்பேன் சாப்பாட்டுக்கு மணியே
12,000 வேணும். நீங்க வட்டியை கொடுத்து வச்சுக்கலாம். சரி நான் வட்டி எங்க எடுத்தேண்ணா. சும் அப்படிங்க நான் வடிங்கண்ணா, நான் நடக்கிறதுக்கு எப்படி அவரு வர வழி ஒன்று வர்றதுலன்னு நான் கிடையாது. ஆக்கள்கிட்ட கேட்டு பார்த்துருக்கீங்களா? கதிசை சொல்லி கேட்டேனா அவர் ஒரு உதவியே இல்லை. என்ன சொல்றாங்க உனக்கு? என்ன நீ நடக்க வாடான்றாங்க. நான் என்ன இல்லைண்ணா? நீங்க நடக்க மாட்டீங்களோ? நான் நடப்பேண்ணா, காய்ச்சி இருந்தா. நம்பிக்கை இருக்கோங்க? நம்பிக்கை இருக்கு. அதே அப்படின்னு ஏய் நல்ல குரலாக கிடக்கிற ஒரு பாட்டு ஓடிங்க வாங்க. என்ன பாட்டு தெரியும்? சாமி பாட்டு தெரியும். படிங்க. ஆடி வரும் பாட்டுக்கு தாயார் உனக்கும் மந்திரமானது நீரும். சினிமா பாட்டு கேட்கறீங்க நீங்க? சினிமா பாட்டு கேட்கறது இடிக்குதான். நான் கேட்கறல்ல. ஏன் நம்மளுக்கு என்னது தனி அறிக்கை? நம்ம நமக்கு என்னது சினிமா? நமக்கு என்னதுக்கண்ணா சினிமா? இப்போ தனியாக பயம் இல்லையே இப்போ உங்களுக்கு வந்து? இப்போ நீங்கள் வேம நடக்கையில் இருக்கையில் விட தெரிக்கீங்க, வேணா பாம்பு வந்தால் அப்படி ஓடுவேன். நான் வீட்டுக்கு போயிடுவேண்ணா. அப்படி போய் அப்படி போய் நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு வேணாண்டா. பாம்பு வந்திருக்கா? அப்படி வரலண்ணா. உள்ள இருந்து கேட்போம். அப்படி போகிறேன். அந்த அதை தந்தா ஒலிம்பிக் நடந்து காட்டியில உள்ள போனா கதைக்கலாம்ண்ணா. உள்ள போகும் போனா கதைக்கலாம். இதை எடுத்து தர நீங்க அதை பிடிச்சி நடிப்பீங்க? நடப்பீங்க? அது இல்லை, நான் அந்த படியில் விட்டேன்டா நான் ஏறுவேன். எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லைண்ணா. நடக்கக்குரிய உதவி ஒன்று செய்யுமாறு. நடக்கிறான் நடக்கணும் இதெல்லாம் சரிப்படுத்தணும் ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்கும். பார்த்து வந்து மாட்டாங்க, நல்லா தெரியக்கூட உங்களுக்கு அந்த விருப்பம் கடுமையாயின்னு வந்து சின்ன இருந்து இதே பிரச்சனையில இருக்கீங்க. ஆனால் தாண்டி நான் நடக்கணும் இன்னும் இது அடுத்தடுத்து போகணும்னு சொல்லி என் நின்றுக்கு ஆசை. நம்மள ஆக்களை போய் பார்க்கணுமே அண்ணா. நம்ம சும்மா இருந்து என்ன இல்லைண்ணா, உழைச்சி முன்னேறி காட்டணுமே எல்லாருக்கும். என்ன என்ன உழைப்பீங்களா போய் சரிப்படுத்தினா வருது? எனக்கு இன்னும் கடையில் இருக்குது போட்டு கிழங்கு கடையில் போட்டுக்குது தந்தி இல்லைண்டா. கிழங்கு கடையில் பொறிச்சு பொறிச்சு முன்னேறி காட்டுவேன் எல்லாருக்கும். இப்படி இருக்கீங்களா உங்களை இப்போ கேள்விப்படுத்திருக்காங்க? கேலி ஒன்றாகவும் கொனவேறண்ணா. என்ன கேலி பண்ணுவாங்க நீங்க? நான் நீ நடக்க மாட்டான்னு கேலி ஒன்றாக. அப்ப நீங்க அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்க? நான் சொன்னா தேடி வருவாங்க பாருங்கண்ணா. எனக்கு தெரியும்ண்ணா. ஆறாக்கள் தேடி வருவாங்க எனக்கு தெரியும். ஒரா தேடி வருன்றா. ஏ நம்மள ஒரு இருக்காருவா உலாட்டம் பொடியே இருக்காங்களா சார் சூரிய பெண்ல அவனுக்கிட்ட ஏற்றுனாக்கா சொன்னேன். ஒருவரும் கவனி பாருங்க இல்லை பாரம் 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 பாரான்ட்டு ஒருவரும் பாப்பாரியும் இல்லை கேட்பாரியும் இல்லைண்ணா. எண்டோ நானும் அப்பாவும் தான் வழியில் எங்கேயாவது போறீங்களோ? அப்படி எப்படி போறீங்க? யாரும் கூட்டி போறோங்களோ? அப்பா தான் கொண்டு வரு. என்னத்துல கொண்டு வரு? ஆட்டோல கொண்டு வரோண்ணா. வீல் சேர்ல போறலையே நீங்க? இப்போ ரோட்டான இருக்கிறானேண்ணா. தலைமுடி விட்டு தலைமுடி விட்டல்ல எல்லாம் முடிஞ்சதுக்கு பூரா தலைமுடி விட்டுறேன் நோக்கி எடுத்துருக்கேன். நடந்ததுக்கு பூரா என்ன அம்மா அப்பா இருந்து போட்டோ இருக்கேண்ணா காட்டுறவங்க அண்ணா. அண்ணா அந்த போட்டோ என் போய் பிடிங்கண்ணா. கூட்டுக்கு இருக்கேண்ணா. காலை நட்டுனா கால் நடக்குதா?
கால நெட்டுல நடக்குதா, அதுக்கு ஒரு வசதி ஒன்று செய்யுமாறு கேட்டுக்கொள்ளுவேன். நீங்க உங்களோட வாகனத்துல கொண்டு போய் நடத்துவீல சகோதரங்கள் அக்கா மட்டுமா? கூட பிறந்த சகோதரங்கள் யார் யாரு? ரெண்டு அக்கா வரதி. ரெண்டு அக்காவா? ரெண்டு அக்காவுக்கு நீங்க ஒரு ஆம்பளையா? ரெண்டு அக்காவும் எங்க? ஒரு ஆள் மாமாங்க, இன்னொரு பாகரையில் இருக்காங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? நடக்கிறேன்டா. நானா அங்க நான் போவேண்ணா, நடக்க வச்சது இல்லாரி. அக்காக்கள் உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பேசுறல்ல. நானும் கோல் எடுத்து எடுத்து கதைக்கிறேன்னா, இப்போ பின்னேறதுக்கு கோல் எடுத்து வாங்க இடைக்கு காய் இடிக்கு காய் வந்தானா மேனா நான் சொல்கிறேன். நான் முன்னேறி காட்டுவேன் எல்லாருக்கும். அக்காக்களை பார்க்குற ஆசை இருக்கா உங்களுக்கு? ஓண்ணா பார்க்கணுண்ணா. ஏன்? நம்மள அக்கா கூட பிறந்த அக்கா தானே. எப்பயாச்சும் ஃபீல் பண்ணிங்களா அக்காவுக்கு நான் உழைச்சி கொடுக்கலன்ட்டு? அப்படி தான் நினைக்கிறேண்ணா. உழைச்சி கொடுத்து முன்னே நம்ம உழைச்சா என்னண்ணா? நம்ம உழைச்சி முன்னேறி காட்டி எல்லாரும் கேலி பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கப்படா. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு, நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்பா போகும்போது இப்போ என்ன சொல்லிட்டு போனவர்? இடி வாராண்டு தான் போனவர். இடி வாராண்டு இப்போ மதியம் சமைக்கிறது எல்லாம் அவர் வந்தால் தான் சமைக்கிறேன். அப்பா என்ன சமைச்சு சாப்பிட தர? அவர் தான் குளிக்காக்குறேண்ணா. அப்பா உங்களோட எதுவுமே சண்டை அடிக்கிறவங்களோ? அப்படி சண்டை அடிக்கிறல்ல. என்ன சொல்கிறார் நீங்கள் இப்படி? நம்மளுக்கு ஒரு காலம் வருது இல்லையே நடக்கிறதுக்கு. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு நிறுவனத்தினால் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு போல இருக்கு. அது கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். எஸ், அந்த இருக்கிற வீடு வந்து அவங்களோட அக்காக்களாம், அவங்களோட அக்காக்கள் வந்து வெட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். ஸோ நாங்கள் இப்போ எதிர்த்தியாக வரக்குள்ள இந்த இப்படி ஒரு ஆள் இருக்காங்களே இந்த ஏரியாவுக்குள்ள போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ தான் நாங்கள் இவரை வந்து சந்திச்சு. நாங்கள் பார்க்குறது ஒரு மாதிரி தான் இருந்தேன். அவர் தூங்குறாரு இதுக்குள்ளே என்ன தெரியாது? இந்த இதுலாம் தூங்குறவர் வரணே லைட் போட்டிருக்கு. அந்த வீடும் நிறுவனம் தான் கொடுத்துருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த ஏற்கனவே யூஸ் பண்ணுறதுக்கு ஏதோ நிறுவனத்தால் இந்த கொமட் வச்சு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வீடியோ பண்ண ஒன்றா தான் அவங்களோட அக்காட வீடு. அவங்களோட வீடு இல்லையா? ஏனண்டா காட்டி கொடுக்கும் தானேண்ணா? என்ன காட்டி கொடுக்கும்? என்ன காட்டி கொடுக்குற வீடு இருக்கேன், ரெண்டு வீடு இருக்கேன் காட்டி கொடுக்கும் தானே. அவங்களுக்கு அவர் ரெண்டு வீடு இருக்கீனே வண்டியில வச்சு கொஞ்சம் அங்க உருட்டிட்டு போவோம். அடுத்த பக்கத்துல குப்பை தானே, கிட்ட இருக்காம கொஞ்சம் தூரமா இருந்து அவரோட பேசுவோம். மாமனத்தடி மாமத்தடிக்கு போகணும். இது எவ்வளவு வருஷம்? இது பதந்து ஒன்னரை வருஷத்துக்கு எப்படி இருக்கா? மணல் மணல் சொல்றாங்க முன்னேறி காத்த மாட்டான். ஆக்கள் என்ன பத்துல எல்லாம் நக்கல் அடிக்கிறேன்? எப்படி இருக்கு உங்களுக்குமே? எப்படி வார்த்தைகள் கதைக்க கூடாது.
என்ன சீரியல் அப்பா தொழிலுக்கு போவாங்க? எத்தனை நாளைக்கு கடன் பண்ண போறீங்க? கடனை வாங்கி வாங்கிட்டுன்றான். அந்த காஜி வந்து அடுத்தடுத்து கொடுக்குறான். வேற என்ன இதுன்னா கடையிலாம் கடையிலாம் சாமான் கடல் பண்ணுறதா? இந்த சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் தானாம் கிடக்கு. அப்படி தான் கிடக்கான் பையன் பண்ணி எனக்கா உங்களுக்கு ஆறு என்ன எப்படி என்று நீங்கள் சொன்னீங்களோ நீங்கள் சாத்திரம் பார்த்து நீங்கள் தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி ஆறு சொன்னு சொல்லுங்க. காளியம்மாள் வந்து எங்கள்கிட்ட கனவுல சொன்னது இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, நீங்கள் உங்கள்ட்ட எஃப்எம்ஆல போய் பாருங்கன்னு சொல்லி. எனக்கு தெரியும் எப்போ நடிக்க நம்ம ஆளு அவரால். நேற்று நைட் ஷோ செய்யும்போது உங்கள்ட்ட பேர் சொல்லி தானே அதில் பேசுகிறோம் நாங்கள். நீங்கள் எங்களோட ப்ரோக்ராம் கேட்கலையா? நீங்கள் கோகனைட் எஃப்எம் டிவி உடஞ்சிட்டா? டிவி உடஞ்சிட்டு எங்கள்ட்ட டிவி இல்லை எஃப்எம் ரேடியோ கேட்குறதா? ரேடியோ கேட்குறேன் தானா சூரியன் எஃப்எம் சொல்கிறாங்க. இது கோகனைட் எஃப்எம் நான் 103.9 அது தெரியும் எனக்கு. அது எங்க இருக்கு போனதுலான்னு இருக்கு. அப்போ சரி கிளிஞ்சி வச்சு. கொழம்பு 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 தெரியுமா? கொழம்பு தெரியா? நான் போகல. கொழம்புல இருக்கு. ஓகே 22 வயசு எங்களுக்கு கிளம்ப நான் வயசு 30 இருக்குமோன்னு சொல்லி தான் நினைச்சேன் நான். அண்ணா எனக்கு நடக்கக்கூடிய இடம் இடி எனக்கு நீங்கள் எங்கே நான் கொண்டு போய் நடக்க வச்சிருந்தா காணும் காணும். ஓ அவ்வளோதான். நான் ரெடியாக இருக்கேன் வாரத்துக்கெல்லாம். வாரத்துக்கு ரெடியாக இருக்கிறீங்க? அவரு வந்து கேட்டார் ஆரும் சொல்லட்டுமேண்ணா எங்கேயும் கொண்டு போய்தான். அப்படிதான் அண்ணோ பவுடின்றாங்க எல்லாரும் நடந்து காட்டினாதான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் உங்களுக்கு நிறைய பேர் நம்மள்கிட்ட உடம்புல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருக்குமெனு சொன்னால் ஏழை நம்ம மாதிரி ஏராளமான பேர் வந்து பேசுவாங்க. அது உலக நியதி. ஆனால் நம்ம அந்த அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு உள்ளே வந்து உருவாகிற ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கை தான் அவருக்குள்ளே வந்து இப்போ வரைக்கும் இருக்குது. அதை நான் ஒரு அதே மறுபடியும் பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணித்தாரோம் சரிங்களா? ஓகேவா? எனக்கு ஹெல்ப் பண்ணி கண்ணு பண்றேன்டானா நடக்கக்கூடிய இடம் எங்க இருக்கியோ அந்த மடுவுக்கு போகணும். சரி நீங்க கண்ணை கொஞ்சம் மூடுறீங்களா? மூடுங்க. என்ன கொஞ்சம் ஓடிடுவானு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்க கண்ணை மூடுங்க கொஞ்சம். கண்ணை மூடுங்க. நித்திர விடுறியா? நைட்ல தூங்குற இல்லையா? நீங்க எப்படி தூங்குற? கண்ணை மூடித்தானே தூங்குற. கண்ணை கொஞ்சம் மூடுங்க. ஆகும் அண்ணா வலிப்பு மாறண்ணா எனக்கு இருந்து இருந்து ஓட்டு ஃபிக்ஸ் வருதா? கடைசி அப்ப வந்தது ஒரு மூன்று மாதம் இருக்கேண்ணா. திடீரெண்டு வருமா இல்லை மழை? திடீரெண்டு வந்தானா பெண்ணனை குளிக்கையும். இப்போ நீங்கள் தனியாக நிற்கிறீங்களே, இப்போ அப்பா கூட இல்லை, இப்போ திடீரெண்டு ஃபிக்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க? இப்போ
அதோண்டு வரானா? அதோண்டு வரா வராதா? வரா. ஹலோ, நம்பிக்கை இருக்கு சாமியில? சாமியில பத்தல் இல்லையாடாப்பா நம்மளுக்கு. பத்தல் இல்லையா? அங்க சொல்ற பத்தல் பக்தி பத்தி இல்லையா? அதான் எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்தால் ஆள் வரும் நாளைக்கு நாளைக்கு தெரியும் உங்களுக்கு. அப்ப தெரியும் உங்களுக்கு. ரைட், இப்ப கொஞ்சம் கண்ணை மூடுங்க சொல்றேன். மூடுங்க மூடுங்க கண்ணை கண்ணை ரெண்டு மூடுங்க மூடுங்க. முடிஞ்சுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி 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 பார்த்தானா ஒரு வரும் ஒன்றும் செய்யல. ஒன்றும் செய்யலண்ணா. எத்தனை மாதம்? 24 பன்னெண்டாம் மாதிரி. பன்னெண்டாம் மாதம் கேக் ஓட்டல் யாரும் ஒருத்தர் கேக் ஓட்டலண்ணா. காஜ் இல்லைண்டாங்க நான் விட்டு போடு அதான் வந்தான் இறைச்சி வாங்கி ஆகி தந்தா. இப்போ கண்ணு மூடுங்க ஒரு வாட்டி. முடியல இவனா நான் போனான்னா அப்போ பொய்யண்டன் போனான்னா இப்போ மயிலம்பாளியெல்லாம் இருக்கேண்ணா. நான் போகலண்ணா. ஏன் நம்ம கேள்வி பண்ணுற இடத்த போகணும்? நடந்து முன்னேறி காட்டினதுக்கு புறவானேண்ணா போகணும். எல்லாருக்கும் முன்னேறி காட்டி போட்டு கேட்குற என்ன எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரினா இல்லை. இப்போ எல்லாரும் வேணா நக்கல் ஆணிக்கிறேன். நக்கல் நக்கல் ஆணிக்கிறேன். நக்கல் அடிக்கிற ஆக்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் சொல்லுங்கள். முன்னேறி காட்டணுமேண்ணா. வேற என்ன முன்னேறி காட்டி எல்லாருக்கும் உழைச்சி முன்னேறி காட்டினா எல்லாரும் உங்களோட சாப்பாட்டு செலவுக்கு பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாச்சும் சிஜைக்கு போக போறீங்கன்னு சொன்னா அது குறை ஹெல்ப் பண்றோம் சரிங்களா? இந்தாங்க காசு. என்ன தெரியுமா என்னுவீங்களா? என்னங்க பாப்போம். நான் இப்படி காசுலாம் வச்சிருக்கேன். அதையா அண்ணா, நான் இப்போ நான் கடைக்கு போகணும். நான் இப்போ என்னது என்ன வாங்கணுமேண்ணா? காசை மாற்றணுமே. கடன் கொடுக்கணுமேண்ணா? கடை கடன். ஓ, கடன் கூட நான் கொடுத்து போட்டு வரைக்கும் வாங்கினா தான் இந்த சாப்பாடுண்ணா. அப்போ அவர் தானே? இப்போ அவர் வாருக்கு எவ்வளோ இருக்கு? நான் கடன் கொடுக்கலண்ணா. போகிறதுக்கு காசில் அவருக்கு எனக்கு நடக்கிறதுக்கு இதை வச்சா தான் போகிறதுக்கு காசு. காசு அது என்ன தெரியுமா? நான் எண்ணி காட்டுவா எண்ணி காட்டுவா. காசை காட்டப்படானா நம்ம இப்போ நான் இப்போ ஒரு ஆளுக்கிட்ட போகணும். காசை காட்டக்கூடாது. அவ போயிட்டு வா. காசு வேணும்ண்ணா. காசு வேணாம். காசை காட்டக்கூடாது. போயிட்டு 31,000 இருக்கு. சரியா, நாளை கொடுப்பா போறீங்களா? அரிசி அரிசி வாங்க. காசு கொடுப்பேன். அரிசி காணும். சரி, ஓகே ஓகே. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. இப்போ இது என்னென்று இந்த திறப்பி இது ஏதோ ஒன்று செய்கிறோன்ற ஒன்று சொல்லி சொல்லுவாங்க. எங்களுக்கு தெரியாது அது எங்களை இருக்குன்னு சொல்லி அவர் நம்பிக்கை நம்புறாருன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்சு யாரையும் வந்து நடக்க வச்சுருக்காங்க போல இருக்கு அங்கே போய்.
ஸோ அதால தான் நாங்களும் விசாரிச்சு பார்க்குற முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஏதாச்சும் இடங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி இருக்கேண்ணா இருக்கு. நீங்கள் வந்து இப்போ அரிசி வேண்டுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல உடுப்பு வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம போறேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல உடுப்பு வேணும் சரியா, அதுக்கு உடுப்பு வேண்டி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காசு வந்து உங்களோட கையில் நாங்கள் தந்திருக்கிறோம் சரிங்களா. காசு வந்து அனுப்புனது வந்துட்டு ஜெர்மனில் இருக்கிற உலகநாதன் அண்ணா தான் வந்துட்டு அவங்கள்ட பிறந்த நாளுக்காக வேண்டி அனுப்பினவங்க சரியா. எனக்கு பிறந்த நாள் போயிட்டேண்ணா. இது இது அவங்களுக்கு இந்த காசு தந்தாங்களே, இந்த காசு தந்தவங்கள்ட பிறந்த நாளுக்கு அனுப்பினவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம் சரியா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே, இனிமேல் வந்து அவருக்கு நாங்களும் விஷ் பண்றோம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம். ஓகே, இப்ப இந்த காசை வந்து இங்க பாருங்க, இங்க 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 பாருங்க இங்க சரியா. ஓகேவா, காசு எடுத்துருவோம் பிறகு சரியா. ஓகே, என்னென்னு சொன்னால் இந்த காசு வந்து அவர் எப்படி பத்திரப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நாங்கள் அவர்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு போவோம் விளக்கமாக சரியா. இப்போ வந்து கவனமாக இருங்க, நாங்கள் மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறோம் சரிங்களா. அஞ்சு அங்கே பாருங்க சரியா, போயிட்டு விட்டேன் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் எதிர்ச்சியாக தான் இவரை வந்து பார்க்க வந்திருந்தோம். என்ன சொன்னால் இந்த ஊருக்கு ஒருத்தங்களுக்கான உதவிக்காக வேண்டி வந்திருந்தோம், அப்போ தான் இப்படியான ஒருத்தர் இருக்காரு அவரையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக வந்து இப்போ வந்துட்டோம். ஆனால் போயிட்டு வரதுக்கு திரும்ப தூரமாகும் வந்ததுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகணுன்றதுக்காக வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு போகணும் நாங்கள். ஸோ எந்த இடம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நிறைய பேச்சு வச்சுப்பீங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து காசு கொடுத்துருக்கீங்க, அதாவது வந்து வேறு எதுவும் மிஸ்யூஸ் பண்ணலாம், இல்லை அவங்கள்ட்ட அப்பாட்ட கொடுக்காம காசை தொலைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி இல்லை, நாங்கள் செஞ்சால் இந்த விஷயத்தையும் சரியாக செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எங்களை பார்க்க வந்த அக்காக்கள்கிட்ட இருந்த அதாவது உங்களை காட்டி தந்தவங்கள்ட்டையும் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லி, இப்போ அவங்க தான் நின்று பார்க்குறாங்க. அதை தாண்டி வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவரை சொல்லி கூப்பிட்டு வந்து அதை வீடியோ அப்புறமா வந்து நாங்கள் அவருடைய கதைச்சு அதை வந்து கொடுத்துட்டு போயிருக்கோம். ஸோ அவங்களோட அப்பா வந்து ஒரு அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாருன்னு கொடுப்பாங்க. ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் வீடியோவில் கேட்டிருந்த மாதிரி எப்படியான இடங்கள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லித்தாங்க, அது நிறைய பேருக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதாவது அந்த பசு திருப்பி எதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு சரியான பேர் தெரியல. ஸோ அப்படி ஏதாச்சும் இடங்கள் இருந்தால் வந்து அதை காண்பீங்க, அது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். அவர் இருக்கிற ஒரே அவருக்கு இருக்கிற ஒரே ஒரே என்ன சொல்கிற ரிக்வஸ்ட் வந்து என்ற வரதை வந்து சரிப்படுத்திட்டாங்க, நான் வந்து உழைப்பேன் நடக்கணும். வந்து எல்லாரையும் பார்க்கக்குள்ள வந்து ஒரு ஆசை உண்டு வரும், நம்மளும் நடக்கணும் செய்யணும்னு சொல்லி. அதான் முக்கியமாக சொல்லிக்கொள்கிற விஷயம் வந்து இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கிறவங்க வந்து கதைக்காதீங்க, எதுவும் ஊனம்னு சொல்லி சொல்லி சொல்றது சொல்லி காட்டுற கேலியை வந்து பார்த்து சிரிக்கிறது வந்து நீங்கள் அப்படியான இது வந்து செய்ய வேண்டாம். செஞ்சால் வந்து உண்மையில வந்து அவங்களோட மனசு வந்து அவ்வளவுக்கு பாதிக்கப்படும். ஸோ எங்களோட ரிக்வஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்படி செய்ய வேண்டாம். செஞ்சால் வந்து அவங்கள இல்லை உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் மூளை பாதிக்கப்பட்டவங்க நான் நினைக்கிறேன். ஸோ வந்து தயவு செய்து இப்படியா இருக்கிறவங்களை வந்துட்டு இன்னும் மனசில் உள்ள பாதிக்கப்பட வைக்காதீங்க. அண்ட் வந்து இன்னைக்கு இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த உலகநாதன் அண்ணாவுக்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிச்சுக்கொள்கிறோம். அண்ட் வந்து இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் வீடியோக்களை காண்பிச்சு பேசுகிறது அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அதை தாண்டி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.